அண்மை செய்தி, சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. பெண்ணாகரம் தொகுதியில் பாமக தலைவர் ஜி கே மணி போட்டியிடுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். முதற்கட்டமாக போட்டியிடக்கூடிய 10 வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறதே கோகுலன், முக்கிய இடங்களில் யார் யார் போட்டியிடுகிறார்கள்? அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு 23 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் முதற்கட்டமாக 10 தொகுதியுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாமகவுடைய தலைவர் ஜி கே மணி பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். பெண்ணாகரம் தொகுதி என்பது பாமகவிற்கு ஒரு வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் போட்டியிட்ட தொகுதி, அந்த தொகுதியில் பாமகவுடைய தலைவர் ஜி கே மணி போட்டியிடுகிறார். ஆத்தூர் தொகுதி திலகோபாமா போட்டியிடுகிறார். அவர் பாமகவுடைய பொருளாளராக இருக்கிறார். அந்த தொகுதியில் ஆத்தூர் தொகுதியில் திமுகவுடைய முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி போட்டியிடுவார் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தொகுதியில திலகோபாமா போட்டியிடுகிறார். கீழ்பெண்ணாசர் தொகுதியில் செல்வகுமார் போட்டியிடுகிறார். திருப்போரூர் தொகுதியில் திருச்செச்சூர் ஆறுமுகம் போட்டியிடுகிறார். இவர் ஏற்கனவே அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஜெயங்கொண்டம் தொகுதி வழக்கறிஞர் பாலு போட்டியிடுகிறார். இந்த தொகுதி என்பது பாமக ஒரு வலுவாக இருந்த தொகுதி. ஏனென்றால் குரு அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி. அந்த தொகுதியில் வழக்கறிஞர் பாலு போட்டியிடுகிறார். ஆற்காடு தொகுதியில் கே எஸ் இளவழகன் போட்டியிடுகிறார். இவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். திருப்பத்தூர் தொகுதியில் ராஜா அவர் போட்டியிடுகிறார். இவர் மாநில துறை பொறுப்பினராக இருக்கிறார். ஏற்கனவே இவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். தருமபுரி தொகுதியில் வெங்கடேஸ்வரனும் சேலம் மேற்கு தொகுதியில் ஈரா அருளும் போட்டியிடுகிறார்கள். செஞ்சி தொகுதியில் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். முதற்கட்டமாக 10 வேட்பாளர் பட்டியலை பாமக நிறுவனர் ராமதாசுடைய ஒப்புதலோடு வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோகுல்? இப்போ வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொகுதிகள் ஏற்கனவே பேசி முடிக்கப்பட்டதுதான். நேற்றைய தினம் பாமகவுடைய நிர்வாக குழுவானது கூடியது. பாமகவுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது, அந்த அடிப்படையில் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக பாமகவுடைய நிர்வாக குழு கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. அந்த அடிப்படையில் பாமகவுடைய வேட்பாளர்கள் இன்றைய தினம் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலானது வெளியாகியுள்ளது. நாளைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 13 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் ஒரு சில தொகுதி தேமுதிக வெளியானதற்கு பின்பு கூட்டணியை விட்டு அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறிய பின்புதான் பாமகவிற்கு உறுதி செய்யப்பட்டிருக்க நிலையில் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக பாமக மருத்துவர் ராமதாசும் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாசும் இன்றைய தினம் சென்னையில் ஆலோசனை நடத்தினார்கள். அந்த அடிப்படையில் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் நாளைய தினம் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பட்டியலில் மீதம் இருக்கக்கூடிய 13 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிவிப்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் பாமக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் முதற்கட்ட பட்டியல் வெளியாக இருக்கிறது. 10 வேட்பாளர்களின் பெயர்களும் அதற்கான தொகுதிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி கோகுல். தொடர்ந்து இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ இந்த 10 தொகுதிகளில் பாமகவிற்கு இருக்கக்கூடிய மிகுந்த செல்வாக்குமிக்க தொகுதி அப்படின்னு நம்ம எதை பார்க்கலாம்? கடந்த தேர்தலோடு ஒப்பிடும் பொழுது இந்த 10 தொகுதிகளிலுமே பாமகவிற்கான வெற்றி வாய்ப்புங்கிறது எப்படி இருக்கிறது?
செய்தியாளர் கோகுல் மீண்டும் இணைப்பில் வந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். கோகுல், இப்போ இந்த 10 வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது, அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாக கூடும்னு சொல்லிருக்கீங்க. இப்போ இந்த 10 தொகுதிகளிலுமே பாமகவினுடைய செல்வாக்குங்கிறது எப்படி இருந்திருக்கிறது கடந்த தேர்தலில்? மாவட்டம் அந்த மாவட்டத்தில் 2 தொகுதிகள் பாமகவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் பெண்ணாகரம் தொகுதியில் பாமகவுடைய தலைவர் டி கே மணி போட்டியிடுகிறார். இவர் ஏற்கனவே மேட்டூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 2011 தேர்தலில் மேட்டூர் சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியும் அடைந்திருக்கிறார். இருந்த போதிலும் இந்த முறை பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். பெண்ணாகரம் தொகுதி ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் நேரடியாக போட்டியிட்ட தொகுதி. இது பாமக ஒரு வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் நேரடியாக பாமகவுடைய தலைவரை களமிறக்கிறார். அடுத்த தொகுதி என்பது ஆத்தூர் தொகுதி. ஆத்தூர் தொகுதி திலக பாமா வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். இவர் அந்த கட்சியோட பொருளாளராக இருக்கக்கூடியவர். சிவகாசி சொந்த ஊராக இருந்தாலும் இவர் மனித சமூகத்திலிருந்து ஒரு மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர். ஆத்தூர் தொகுதியில் திமுகவுடைய பலம் வாய்ந்த வேட்பாளராக கருதப்படக்கூடிய ஐ பெரியசாமியை எழுத்து ஒரு பெண் வேட்பாளரை பாமக ராமதாஸ் களமிறக்கியுள்ளார். திருப்பூரூர் தொகுதி என்பது அதுவும் பாமகவுக்கு ஏற்கனவே 2 முறை வெற்றி வாகை கொடுத்த தொகுதி. திருக்கொச்சூர் ஆறுமுகம் மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். ஜெயங்கொண்டம் தொகுதி என்பது பாமக உடைய மணிய சங்க தலைவராக இருந்த ஏற்கனவே குரு அந்த தொகுதியினுடைய ஒரு கோட்டையாகவே பாமகவுக்கு வைத்திருந்தார். குரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த அந்த ஜெயங்கொண்டம் தொகுதியில் கே பாலு போட்டியிடுகிறார். கே பாலு கடந்த முறை பாமக தனியாக நிற்கும் போது உளுந்தூர்பேட்டை தொகுதியில் விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டார். அதன் முன்பு இந்த முறை அவருக்கு ஜெயங்கொண்டம் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டம் தொகுதியில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. நன்றி கோகுல், தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கி வைத்தார். இரவு 9:30 மணிக்கு